ஆமண்டி உன்னை போல வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க இந்த மாதிரி கேள்வியை கேட்டு கேட்டுதான் நியாயம் கேட்க போறவங்களை கூட கேட்க விடாம தடுத்து போறீங்க. உழைச்சு உழைச்சு முதுகுல கூண் விழலாம் தப்பு இல்ல, ஆனா கோலத்தனத்தால முதுகு வளைஞ்சிடப்படாது. உங்களை யாரு வேலைக்கு போக சொன்னா? வேலைக்கு போறதும் இல்லாம 150 விலைக்கு வாங்கிட்டு வர்றீங்க. சரி சரி, என் துண்டை எடுத்துட்டு வா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு பிராது கொடுத்துட்டு வர்றேன். கூட்டிட்டு போலாம்ல? அதெல்லாம் வேண்டாம் தங்கம். பெரியவன் மம்பட்டியா வந்தான்னா விஷயத்த சொல்லு, சின்னவன் ஊமையா வந்தான்னா கரும்பு காட்டுக்கு நெருப்பு வைக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன்னு சொல்லு. வரட்டுமா? வீட்டுல பந்தோசாரு. நல்ல வேலை நம்ம வக்கீல் உள்ளூர் இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம். அவரு வெளியூர் போயிருந்தாரு, ஐயோ ராத்திரி பூரா ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பாங்க. நம்ம மலையூர் பண்ணையில எந்த பரம்பரையில் இல்லாத அவமானம் ஏற்பட்டு போச்சு. இதெல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து. ஐயா சின்னசாமி அவரு குடும்பத்தோட கூட்டுவாங்க. பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்கள ஒண்ணு செஞ்சிடாதீங்கயா. தங்கம் தங்கம், நீ காலில் விழுகிற அளவுக்கு அந்த காலுக்கு சொந்தக்காரனுக்கு யோக்கியது கிடையாது. இவங்களுக்கு உழைச்சு உழைச்சு நம்ம மண்ணா போகிறத விட இவங்களை எதிர்த்து நின்று மண்ணா போறதுல தப்பு இல்ல தங்கம். இவங்களுக்கு உழைச்சு உழைச்சு சித்தம்ங்கிறது என்னோட போகட்டும், ஆனா இவங்களை எதிர்த்து நின்னுங்கிற பெருமையாவது நம்ம பிள்ளைகளுக்கு மிஞ்சிட்டும் தங்கம். ஐயா ரொம்ப கோபமா இருக்கிறாருடா. கூட்டிக்கிட்டு வர சொன்னா நீ நடத்தி கூட்டிட்டு வந்திருக்கிற. அண்ணா 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 அண்ணா, என்னடா வீட்டுக்கதை உடைச்சு உங்க அப்பனை யாத்திரையும் தெருவுல நாய் எடுத்துட்டு போற மாதிரி போறாங்கண்ணே. கூட இப்படி துள்ளலீங்க. இவன் ஒருத்தன் தான் துள்ளோ துள்ளன்னு துள்ளிட்டான். இவன் அப்பா அத்தாவை என்ன செய்ய போற? கொளுத்தி போட்டோம்னா பொட்டுன்னு போயிடும். இவனை காலில் தூக்கு, ஏன்னா இவன் பொட்டுன்னு போகக்கூடாது, என்னை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு போகணும்.